மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நான் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் திருப்புதல் தேர்வுக்கு உண்டான ஆன்சர் கீ தான் இணைச்சி போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒன் வேர்ட்ஸ்க்கு உண்டான ஆன்சர் கீ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் க்ரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதுவுமே நமக்கு ரொம்ப எளிமையாக தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இதில் கம்பல்சரி கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரையும் நான் உங்களுக்கு இதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 15வது கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.2, 16வது கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு இதில் தேர்டு கொஸ்டின், 17வது கொஸ்டின் எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு இதில் 3வது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு மதிப்பகம் தெரியும், ஃபஸ்ட்டு உள்ளது ஃபுல்லாக மதிப்பகம், 2வது உள்ளது ஃபுல்லாக வீச்சகம். அடுத்ததாக 19வது கொஸ்டின் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 2.3, 20வது கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.5 ஃபோர்த்து சம், 21வது கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.4 சிக்ஸ்த்து சம். அதே மாதிரி 22வதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் அதில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் அது எந்தெந்த எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்களா எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. 28வது கொஸ்டின் உங்களுக்கு என்னது அப்படின்னா கட்டாய கொஸ்டின், இதுக்கு உண்டான ஆன்சரும் எழுதியிருக்கேன். சம் ஆஃப் த ரூட் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். இங்கே 7+√3 + 7-√3, இந்த +√3 - √3 கேன்சல் ஆச்சுன்னா 7 கூட்டினோம்னா 14. அடுத்ததாக ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது a+b, இது a-b படி இருக்குது. அப்போ a²-b², இந்த ஸ்கொயர் ரூட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 49-3 = 46. இது ஃபார்முலாவில் போட்டுற வேண்டியதான். ரொம்ப எளிமையாக தான் இந்த குவஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கட்டாய கணக்கு மட்டும்தான் நமக்கு க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க, மற்றபடி ரொம்ப குவஸ்டின் ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி 80 மார்க் மேலே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சேனலில் மேக் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம சொன்ன எக்ஸசைஸ்லேருந்து நிறையா சம்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் கம்பல்சரி குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை எழுதி வச்சுருக்கேன், இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நமக்கு இந்த சம்ஸ் கூட நினச்சிடலாம் அப்படின்னா கேட்கலாம். ஃபுல் ஆன்சர் கீ வந்த உடனே நான் உங்களுக்கு அதை நம்ம சேனலை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் மேக்ஸில் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.